ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு நம்ம பிளாக் தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணாவுக்கு பிறந்த நாள், அதனால சும்மா கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பாலக்காடு தான் அப்போ. பாலக்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் குளத்தி அம்மன் கோவில், அது அக்யூரட்டாக எனக்கு தெரியல எங்கன்னு, ஆனால் கோவில் பேர் மட்டும் சொன்னாங்க, மீன் குளத்தி அம்மன் கோவில். அங்கே போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக அம்மா வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி, இன்றைக்கி வந்து அவன் பர்த்டே அன்னைக்கு நம்ம கிளம்புனா நல்லாயிருக்கும், கோவிலுக்கு போயிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் தான் நான் இன்றைக்கி எடுக்க போகிறேன். அந்த கோவிலில் ஃபஸ்ட் டைம் நானும் போய் பார்க்க போகிறேன். இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியில் எங்கெல்லாம் போகிறோம், அந்த கோவில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, 6 மணி 6:30 கிளம்பலான்னு நினச்சோம், கடைசியில் 7:30 ஆகிடுச்சு கிளம்புறதுக்கு. சரி, கோவிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்லான்னு பிளான் பண்ணோம், ஆனால் போகிறதுக்குள்ளே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு லேட்டாக கிளம்புனதுனால. வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு இப்போது அப்படியே நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கோவிலுக்கு தான் போக போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை 12 மணி வரைக்கும் தான் கோவில் இருக்குமோ, அதுக்கப்புறம் ஈவினிங் 5:30 தான் கோவில் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அங்கே போய் டைம்லாம் வந்து கரெக்டாக தெரிஞ்சிக்கலாம், நம்ம இங்கே நெட்டில் பார்த்துட்டு தான். சரி, 12 மணிக்குள்ள போய் தரிசனத்தை பார்த்து முடிச்சிடணும், சாமியை வழிபட்டுடணும்னு சொல்லிட்டு சீக்கிரமா கிளம்பிட்டு இருக்கோம். மீன் குளத்தி பகவதி அம்மன் கோவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வழியில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அதாவது ஒரு வழி வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி போயிட்டு அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா மீன் குளத்தி அம்மனுக்கு போகிற ரூட் ஒன்று இருக்கு. இன்னொரு வழி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாலக்காடு ஹைவே வழியா வந்து போகிறது. நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ பாலக்காடு ஹைவேல தான் நாங்க போயிட்டு இருக்கோம். ஹைவேலேயே போகாமல் கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் லெஃப்ட் எடுத்து போகும்போது கொஞ்சம் ஷார்ட்கட்டில் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணா வந்து சொல்லியிருந்தான். ஆனால் பேசிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டான். அதை திரும்பவும் வேறு வழியில் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைவேலே போகாமல் இன்னொரு வழியில் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போனான். குண்டும் குழியுமாக இருந்துச்சு ரோடு வந்து, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது அந்த பிளேஸ்லாம். நல்லா இயற்கையான ஒரு இடமா இருந்துச்சு. போகிற வழி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 2-2.5 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கோவிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். கோவில் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க் பண்ணுறதுக்கு இடம் வந்து இருந்துச்சு, ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலைகள் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க, அதனால் அதிக கார் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறுத்த முடியல, அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட்ஜ் மாதிரி இருந்துச்சு, கோவிலோட இதுதான் போல் இருக்குது. அதுவும் அங்கே வந்து கார் பார்க் பண்ணிக்க சொல்லி அலோவ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அங்கே தான் காரை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகணும். அர்ச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 தேங்காய் வாங்கிட்டோம். இந்த மஞ்சள் பையில் தேங்காய், ஊதுபத்தி அந்த மாதிரி கொஞ்சம் பூஜை பொருட்கள் எல்லாம் வந்து உள்ள அம்மனுக்காக வந்து நாங்கள் வாங்கிக்கிட்டோம். இன்னொரு கவரில் பைரவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரளிப்பூவும் ஒரு தேங்காவும் வாங்கிக்கிட்டோம். கோவிலுக்கு எதிரிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பூ பழக்கடை எல்லாமே வந்து இருக்குது, அங்கேயே நீங்கள் வந்து பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கலாம். முதல்லயே என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வச்சுருக்காங்க, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கோவில் செவத்துலேயே கோவில் வந்து நடத்திருக்கிற நேரமும் போட்டிருக்காங்க, அதையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன், இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோவிலில் குளமும் இருக்குது, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மீன் குளத்தி பகவதி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்கு வந்து பேரே இருக்குது. இந்த குளத்தில் நிறைய மீன் இருக்கும், பொரியெல்லாம் வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் வந்து பொரி வாங்கிட்டு போகலை, அடுத்த டைம் கோவிலுக்கு போகும்போது கண்டிப்பாக பொரியோடு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். குளம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா சுத்தமாக, கொஞ்சம் கூட குப்பைகள் எல்லாம் இல்லாமல் நல்லா சுத்தமாக தண்ணி வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பார்க்குறதுக்கே குளம் ரொம்ப சூப்பராக இருந்தது. சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு படி இருந்துச்சு, அந்த படிக்குள்ளே இறங்கி போகும்போது தான் குளத்துக்கு வந்து நம்ம போக முடியும். ரொம்ப பாசியாக இருக்கிறதுனால ரொம்ப படியெல்லாம் வழுக்குது, அதனால் இது போல் கயர் கட்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரி அங்கே வளையம் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள், அதை தாண்டி போகக்கூடாதான். அதுக்கு முன்னாடியே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறங்கணும், குளத்தில் வந்து குளிக்கிறதுக்கு அலோடு இருக்கும், அதை தாண்டி போகக்கூடாது. ரொம்ப பாசியாக இருந்துச்சு, இந்த கயிறை பிடிக்காமல் அப்படியே நம்மளால் நிற்கவே முடியாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் வந்து எழுதி வச்சுருந்தாங்க, கோவில் குளத்தில் பார்த்து இறங்குங்க, நீச்சல் அடிக்கிறது குதிக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி கோவிலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ வந்து எடுக்க முடியல, முன்னாடி அங்கே நிறைய போர்டெலாம் போட்டு வச்சுருந்தாங்க, கோவிலுக்குள்ளே ஃபோன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்ததுனால. சரி, எதுக்கு நம்ம வீடியோலாம் தெரியாமலாம் எடுத்துக்கிட்டு அதனாலன்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே மட்டும்தான் கவர் பண்ணி எடுத்திருக்கேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் வெளியில் மட்டும் எடுத்திருக்கேன். கோவிலுக்குள்ளே சுத்தமாக நாங்கள் ஃபோனை யூஸ் பண்ணலை, வீடியோவும் எடுக்க முடியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கோவிலுக்குள்ளே போயிட்டு பூஜைக்கு தேங்காய் பழம்லாம் வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்காக அர்ச்சனை டிக்கெட் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு வெளியிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல டேபிள் மாதிரி போட்டு உட்காந்துட்ருக்காங்க, அவங்கக்கிட்ட தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த அர்ச்சனை பைய கொடுக்கணுமா. அர்ச்சனை பில்லையும் அந்த அர்ச்சனை பையையும் வந்து வாங்கி வச்சுட்டு கையில் ஒரு சின்ன டோக்கன் மாதிரி கொடுக்குறாங்க. உள்ளே போயிட்டு நீங்கள் சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த டோக்கனை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு திருப்பி கொடுப்போம் அந்த அர்ச்சனை பண்ணதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி உள்ளே போய் சாமியை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. நாங்கள் போனப்போ உள்ளே வந்து மூலஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருந்தது.
எல்லாரும் சொல்கிற ஒரே ஒரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோவிலுக்கு வந்து இந்த மீன் குளத்தி பகவதி அம்மனை நீங்கள் மனசார வேண்டிட்டு எந்த ஒரு தொழில் செய்கிறதா இருந்தாலும் இல்லை வேலைக்கு போகிறதா இருந்தாலும் நீங்கள் முதல்ல வழிபட்டுட்டு போகும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்களும் டைம் கிடைச்சா ஒரு டைம் இந்த மீன் குளத்தி பகவதி அம்மன் கோவிலுக்கு வாங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா பாலக்காடு பக்கத்தில் பல்லசேனா அப்படிங்கிற ஊரில் தான் இந்த மீன் குளத்தி பகவதி அம்மன் கோவில் இருக்குது. கோவிலுக்குள்ள பகவதி அம்மனை வழிபட்டுட்டு வெளியில் வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பைரவர் கோவில் ஒன்று இருக்குது. இங்கே பைரவர்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அர்ச்சனை டிக்கெட் வாங்கிட்டு வந்து கொடுத்தா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் உடச்சி கொடுப்பாங்க. இந்த குளத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு கோவில் இருக்குது, அதாவது சிவனுடைய சிலை வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா லைட் வெளிச்சத்தில் அந்த கோவிலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மீன் குளத்தி பகவதி அம்மன் போயிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழக்கடையை வந்து பார்த்தோம். இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு மாம்பழம் ஒன்று இருந்துச்சு. நான் கோயம்புத்தூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல மாம்பழம் விற்கிற கடையிலெல்லாம் பார்த்தேன், நாங்களே அந்த மாம்பழமே கிடைக்கல. இங்கே இருந்ததுனால அம்மா வந்து பார்த்திங்கன்னா காரை நிறுத்திட்டு வாங்கிட்டு அப்புறம் தான் கிளம்பணுமே, கூடவே நவாப்பழம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். நேராக நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகாமல் மருதமலை கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். எப்போவுமே செவ்வாய்க்கிழமைனா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ செவ்வாய்க்கிழமை மருதமலை கோவிலுக்கு போகிறது வழக்கம். ஏன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து மருதமலைக்கு 9 கிலோமீட்டர் தான், கொஞ்சம் பக்கம் தான். அதனால் அப்பப்போ அப்பாவை கூப்பிட்டுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா மருதமலை கோவிலுக்கு வருவேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால போயே ஆகணும் கோவிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவை அப்படியே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மருதமலைக்கு போக சொல்லிட்டோம். இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா கீழே அடிவாரத்தில் எல்லா கடையிலையும் வந்து பார்த்திங்கன்னா இலந்த வடை தான் அதிகமாக விற்பாங்க. ஒரு சின்ன கடையாக இருந்தாலும் அங்கே மற்ற பொருள் இருக்கோ இல்லையோ இலந்த வடை தான் அதிகமாக இருக்கும். கடை ஃபுல்லாக அப்படி தொங்க விட்டுருப்பாங்க. எல்லா நாளும் கூட்டம் எப்படி இருக்கும்னு தெரியல, ஆனால் செவ்வாய்க்கிழமான மருதமலையில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும். காரையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கார் வெளியில் கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறமா தான் அடிவாரத்தில் இருக்கிற கார்களை வந்து ஒரு 5 கார் வந்து மேலே விடுறாங்க. அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும் மேலே. மருதமலை கோவில வந்து பார்த்திங்கன்னா நல்லா தனியாக ஒரு வீடியோலேயே போடக்கூடிய அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். அந்த கோவிலுடைய சிறப்பம்சங்களை சொல்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைம் பத்தாது. உங்களுக்கு தனியாக மருதமலை கோவிலை வந்து வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம இந்த கோவிலை ஃபுல்லாக நம்ம வீடியோ எடுத்து அழகாக நம்ம பார்க்கலாம். இந்த கோவிலோட சிறப்பம்சங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். மேலே முருகருக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா 6 தீபம் ஏற்றிட்டு உள்ள மூலஸ்தானத்துலலாம் முருகரை பார்த்து வழிபட்டுட்டு வெளியில் வரும்போது பிரசாதமும் கொடுத்தாங்க. பிரசாதத்தையும் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கோவிலேருந்து வீட்டுக்கு வரத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 3:30 டைம் ஆகிடுச்சு. வரும்போதே ஹோட்டலில் வந்து சாப்பாடு வந்து 2 வாங்கிக்கிட்டோம். 2 சாப்பாடு எங்கள் 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும். லஞ்ச் வந்து இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் எல்லாரும் சான்ஸ் கிடைச்சா ஒரு முறையாவது இந்த மீன் குளத்தி பகவதி அம்மன் கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.